வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓஷோட கதை தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் கேட்க வேண்டிய கதை தான், எல்லாரும் கேளுங்க. படித்ததில் பிடித்தது. கிட்டம் ஒரு சீடர் போயிட்டு கேட்குறாரு, குருவே எல்லாரும் என்ன அவமானப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்வது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, எதையும் பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாரு. குருவே அது என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு, அதையெல்லாம் கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. குருவே அதுவும் என்னால் முடியவில்லை குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு எதையும் கண்டுக்காமல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குருவே அதுவும் என்னால் முடியல குருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களால் அவமானங்களை நிராகரிக்கவும் முடியல, கடக்கவும் முடியல, அதை கண்டு சிரிக்கவும் முடியல. அதனால் அந்த அவமானங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிடுறாரு. இந்த சீடர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஒரு அழகான கதை படித்தேன், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒற்றுமை, ஒரு கல் எடுத்து நாய் மேலே வீசணுன்னா அந்த நாய் வந்து பயந்து ஓடிடும். அதே மாதிரி ஒரு கல் எடுத்து தேனீக்குட்டி மேலே வீசணுன்னா அந்த தேனீக்கள் எல்லாம் ஓடி வந்து நம்மளை கடிக்க வரும். சரிதானங்க, அந்த தேனீகளுக்கு பயந்து நாம் தான் ஓடணும். பலம் வாய்ந்த நாயை விட பலம் குறைந்த தேனீக்கள் தான் நம்மளை ஓட வைக்குது. தேனீக்கள் ஒற்றுமையாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம். தேனீக்கள் தான் ஒற்றுமையாக வந்து நம்மளை துரத்துறது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். ஒற்றுமையே வலிமை. ரெண்டு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல கதையோடு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.